ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆர்டிஸ்ட்கை எப்படி க்ளோன் எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ளோன் எதுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேக்கப்கோ இல்லை டேட்டா சேஃப்டிக்கோ கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை ஆர்டிஸ்ட்லேருந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்க்கு பிசுறு தட்டாமல் காப்பி பண்ணுறது தான். ஸோ இந்த க்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சினாரியோவில் எடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு 500-1000 பிசி இருக்குது அப்படின்னா 500 மிஷினுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிஷினில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேட்செல்லாம் அப்டேட் பண்ணிட்டு அவங்க ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாலிசிலாம் புஷ் பண்ணுறதுக்கப்புறம் அந்த வந்து ஒரு இமேஜாக பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த இமேஜை அடுத்தடுத்து பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் செட்டப் எல்லாமே வந்து லோட் ஆகி வந்துடும். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இன்னொரு சினாரியோ எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் லெவலில் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அப்ரேட் பண்ண போகிறதா இருந்தாலும் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து எஸ்எஸ்டிக்கு மூவ் ஆக போகிறதா இருந்தாலும் அந்த டைமில் வந்து இந்த க்ளோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைம் சேவுக்காக தான் ஃபஸ்ட் எல்லாருமே வந்து க்ளோன் எடுக்கவே ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் அதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வெறும் ஸ்டோரேஜுக்காக மட்டுமா பயன்படுத்துவாங்க கிடையாது, இதை வச்சு விஎம் லெவலையும் எடுப்பாங்க அண்டு சர்வர்ஸ் லெவலையும் எடுப்பாங்க. விஎம் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அவங்க க்ளோன் எடுத்த விஎம் அப்படியே அப் பண்ணி விட்டு ப்ரொடக்ஷன் வந்து டவுன் ஆகாமல் அப்படியே பார்த்துப்பாங்க. ஸோ இதை மட்டும் இல்லாமல் காம்பியூட்டிங் டிவைஸை தாண்டி மனுஷ பயலிங்களும் இப்போ க்ளோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு மூவியே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போது ஹைரன் புட்டை யூஸ் பண்ணி எப்படி க்ளோன் எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஷேர் டேக், ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என் லேப்டாப்பை ஹைரன் புட்டில் வந்து பூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டா. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும். ஸோ ஹைரன் பூட்டோட பூட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விண்டோஸ் 7 வந்து பூட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஹைரன் பூட்டை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக வந்து ஹைரன் பூட் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நெட்லேருந்து இப்போ ரெக்கோ சாஃப்ட்வேர்லாம் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களால் 500 MB மேலே ரெக்கவரி பண்ண முடியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனாக கிடைக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வேணால் ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது ஹைரன் பூட் யூஸ் பண்ணுறனால. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டிஸ்க்கு வந்து க்ளோன் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் பூட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிசிடி மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேக்கப் அப்படின்ற சப் மெனுவில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். கோஸ்ட் அடிக்கிறதுக்கு, பேக்கப் அடிக்கிறதுக்கு, டிரைவரை பேக்கப் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். இதில் வந்து ஆர்டிஸ்ட் க்ளோன் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ க்ளோன் எடுக்க போகிறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, இதை தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் வைஸ் நீங்கள் க்ளோன் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஸ்க் வைஸ் க்ளோன் எடுக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் வைஸ், சாரி டிஸ்க் வைஸ், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் வைஸ். ஸோ நீங்கள் பார்ட்டிஷன் வைஸ் எடுக்கிறப்போ ஒரு பேக்கப் எடுத்து அந்த கோஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணி அகெயின் இந்த சாஃப்ட்வேரை பூட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம், அப்படியும் பண்ண முடியும். டேரெக்டாக ஒரு 3-2 ஆர்டிஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து இன்னொரு ஆர்டிஸ்க்கு க்ளோன் எடுக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த க்ளோன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸில் எல்லாமே வந்து ரீட் ஆகும். அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆர்டிஸ்க்கு நம்ம எவ்வளோ பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ தான் வரும். இந்த விண்டோவில் வந்து நம்ம சோர்ஸ் டிரைவ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் கீழே இருக்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிரைவு, அண்ட் மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சோர்ஸ் டிரைவ். ஸோ இப்போ நான் சோர்ஸ் டிரைவை செலக்ட் பண்ணேன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் லோட் ஆகிடும். எவ்வளோ சைஸு, என்ன வால்யூம் நேமு, அது என்ன டிவைஸு, மேனுஃபேக்சர், அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் லோட் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து எது சோர்ஸ் மீடியா, எது டெஸ்டினேஷன் மீடியான்னு வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மீடியா வந்து கரெக்டாக சூஸ் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவுமே வைப் அவுட் ஆகிடும். வைப் அவுட் ஆகிட்டக்கப்புறம் தான் வந்து கோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு. இன்கேஸ் மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா லாஸ் 100% ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டார்கெட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்டினேஷன் வந்து 320 GB. ஸோ 320 GBன்றதால் அந்த சைஸை வச்சு நான் கேல்குலேட் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ஆர்டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்று இன்ஸ்டாலேஷன் மீடியா, ஒன்று வந்து சோர்ஸ் ஆர்டிஸ்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஆர்டிஸ்க்.
ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த விண்டோ தான் வரும். இதில் அட்வான்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்கும், அதாவது பார்ட்டிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோன் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிரைவர் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோன் எடுக்கிறதுக்கு, ஒரு சில பார்ட்டிஷனை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மிச்ச டிஸ்கை க்ளோன் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷனில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்டையர் டிஸ்கே தான் வந்து க்ளோன் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் விசார்ட். இதில் வந்து மூணு பார்ட்டிஷன், மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் அப்படியே பழைய ஆடிஷனில் என்ன பார்ட்டிஷன் நீங்கள் பிரிச்சுருக்கீங்களோ அதே பார்ட்டிஷனில் எடுக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். அந்த பார்ட்டிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கல மேனுவலும் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த கோ சாஃப்ட்வேரே வந்து பார்ட்டிஷன் பிரித்து எடுக்கும், அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு அதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் வேணும்னா நான் உள்ளே போய் கூட பார்ட்டிஷன் பிரிச்சுப்பேன், அது எனக்கு இஷ்யூ இல்லை அப்படின்றதுனால. ஸோ இப்போ கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து கோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சாரி, க்ளோன். ஸோ ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து கொடுக்கும், அந்த வார்னிங் மெசேஜுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஸ்டார்ட் ஆகி டைம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து காமிக்கும். ஸோ எவ்வளோ டைம் எலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத, ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதே டைமுக்கு வந்து நீங்கள் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் பேட்ச் அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் யூஸுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒன் டே போயிடும். ஆஃப்கோர்ஸ் ஒரு 5 hours கிட்ட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது எல்லாமே ஒரே கிளிக், ஒரு சிங்கிள் கிளிக்கில் முடிக்கலாம். 1.5 hours நீங்கள் ரன் பண்ணி விட்டு போயிட்டு 1.5 hours கழித்து வந்தீங்கன்னா இது வந்து ரன் ஆகிடும். ஸோ கிட்டக்கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 53 minutes ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 320 GB நான் க்ளோன் எடுக்கிறது. சைஸ் அதிகமாகச்சுன்னா இன்னும் வந்து டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அப் டு ஒரு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா 500 GB 1 TBலாம் வந்து எடுத்துரும். ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து தான் நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ரீபூட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோன் எதுக்காக எடுக்கிறோம், அது எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எடுத்த அந்த வீடியோ கிளிப்ஸ் அதுக்கப்புறம் நான் பூட் பண்ணி பார்த்தது அதெல்லாம் வீடியோவில் சரியாக கேப்சர் ஆகலை, அதனால வந்து நான் இந்த வீடியோவோட அதை கவர் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், கீப் வாட்ச், சி யூ அகெயின்.